வணக்கம்டா தங்கம், வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம். திஸ் இஸ் த தேர்ட் பார்ட் இன் த யூனிட் நேஷனலிசம் இன் இந்தியா. இந்த யூனிட்ல ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட்ஸ் படிச்சு முடிச்சிட்டோம். என்னென்ன பார்ட்ஸ் படிச்சிருக்கோம்? வி லுக்ட் அட் வேர்ல்ட் வார் ஒன், கிலாஃபட் மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். இது ஒரு செக்மெண்ட். த செகண்ட் செக்மெண்ட் வாஸ் ஹவு டிட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஹேப்பன் இன் இந்தியா, டிஃபரிங் ஸ்ட்ராண்ட்ஸ் வித் இன் த மூமெண்ட், மூமெண்ட் இந்தியாவில் எந்த எந்த பரிமாணங்களில் நடந்துச்சுன்னு பார்த்தோம். சரி கண்ணா, லெட் அஸ் டூ எ வெரி ஷார்ட் ரீகலெக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஓகே, இம்பேக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தோம். எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி மிலிட்ரிக்கு பிரிட்டிஷ்காரன் ரெக்ரூட் பண்ணான் அப்படின்னு பார்த்தோம். அவன் எப்படி எக்ஸ்ட்ராவாக கஸ்டம் டியூட்டிஸ் போட்டான், இன்கம் டேக்ஸ் போட்டான், கமோடிட்டி ப்ரைசஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக் வந்ததுனால 12 13 லட்சம் பேர் இறந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட இம்பேக்டை பார்த்தோம். சரி, இந்த பீரியட்ல வாட் இஸ் ஹேப்பனிங்? காந்திஜி இஸ் ரிட்டர்னிங் டு இந்தியா அண்ட் இஸ் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ கான்செப்ட் கால்ட் அஸ் சத்யாகிரகா. வாட் இஸ் சத்யாகிரகா? சத்யாகிரகா இஸ் த பவர் ஆஃப் ட்ரூத் அண்ட் த நீட் டு ஃபைட் ஃபார் இட். காந்தி என்ன சொல்றாரு? ட்ரூத் அண்ட் ட்ரியம் ஆர் ஒன் அண்ட் த சேம் அப்படிங்கிறாரு காந்திஜி. அதனால ஒரு அன்ஜஸ்ட் அப்ரஸர் கிட்ட தெர் இஸ் நோ நீட் டு யூஸ் வயலன்ஸ். யூ கேன் லிட்ரலி அப்பீல் டு த கான்சியஸ்னஸ் ஆஃப் த அப்ரஸர். அவரோட மனசாட்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை காந்திஜி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சரி கண்ணா, அப்போ நவ் காந்திஜி இஸ் இன்ட்ரடியூசிங் சத்யாகிரகா அண்ட் ஹீ இஸ் டூரிங் இந்தியா. இந்தியாவில் ஏகப்பட்ட இடத்துக்கு போறாரு, மில் ஒர்க்கர்ஸை மீட் பண்றாரு, பெசன்ஸை மீட் பண்றாரு, சத்யாகிரகா பத்திய ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறாரு. சரி, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் இஸ் ஹேப்பனிங்? 1919 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் அவேர்னஸை கர்வ் பண்றதுக்காக, கம்மி பண்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரடியூசிங் ரௌலட் ஆக்ட். ரௌலட் ஆக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேன் புட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அவே ஃபார் 2 இயர்ஸ் வித்வுட் எனி கிளியர் ரீசனிங், வித்வுட் எனி கிளியர் டியூ ப்ராசஸ். சரி சார், இதை யாருமே அப்போஸ் பண்ணலையா சார்? பிரிட்டிஷ் ப்ரொவின்சியல் கவுன்சில்ல இந்தியன் மெம்பர்ஸ் தானே இருந்தாங்க, தே அப்போஸ்ட் இட், பட் இட் வாஸ் பாஸ்ட் ஈவன் தோ இந்தியன் மெம்பர்ஸ் அப்போஸ்ட் இட். இதை எதிர்த்து அம்ரித்சர்ல ஒரு பீஸ்ஃபுல் பொசிஷன் நடக்குது, போலீஸ் ஆர் ஃபயரிங் ஆன் தம். இதனால அம்ரித்சர் சுத்தி ஒரு கலவரமான நிலைமை நடக்குது. இதனால அம்ரித்சர் சுத்தி ஒரு கலவரமான நிலைமை இருக்குது. இந்த பீரியட்ல லோக்கல் பாய்சாக்கி ஃபெஸ்டிவல் வாஸ் பீயிங் ஹெல்ட். அப்போ ஜெனரல் டயர் இதே பீரியட்ல வாட் ஹேஸ் ஹீ டிக்ளேர்டு? எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காரு, மார்ஷல் லா டிக்ளேர் பண்ணியிருக்காரு, யாரும் தேவையில்லாம வெளியில வராதேன்னு சொல்லியிருக்காரு, கூட்டம் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில லோக்கல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பாய்சாக்கி இஸ் ஹேப்பனிங். சார், ஜெனரல் டயர் சொன்னது மற்றவங்களுக்கு தெரியாதாட்டி, அந்த காலம்டா, மொபைலு எந்த டெக்னாலஜியுமே இல்லை, யாருக்கு உண்மையாவே தெரியல. சோ பீப்புள் ஜஸ்ட் கேதர் டு செலிப்ரேட் பாய்சாக்கி இன் ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் இஸ் அ பார்க். இந்த இடத்துல தேர் ஆர் ஆல்சோ சம் ப்ரொடெஸ்டர்ஸ். இதை தெரிஞ்ச ஜெனரல் டயர் என்ன பண்றாரு? இஸ் கோயிங் இன் டு ஜாலியன் வாலாபாக், இஸ் க்ளோசிங் ஆல் த எக்ஸிட்ஸ், இஸ் க்ளோசிங் ஆல் த எக்ஸிட்ஸ் அண்ட் இஸ் ஆர்டரிங் இட்ஸ் ட்ரூப்ஸ் டு ஃபயர். அத்தனை 1000 பேரும் இறந்துடுறாங்க, 1000 பேரும் இறந்துடுறாங்க, ரைட்? இந்த இடத்துல ஜெனரல் டயர் என்ன சொன்னாரு? ஹி வாண்டட் அ மாரல் எஃபெக்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த சத்யாகிரஹீஸ் அப்படிங்கிறாரு. பீப்புள் வேர் ரெஸ்பாண்டிங் வித் வயலன்ஸ், ஆல் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஆர் பீயிங் அட்டாக்டு, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் கோர்ட்ஸ் ஆர் பீயிங் அட்டாக்டு, பொசஷன்ஸ் ஆர் பீயிங் ஹெல்டு, ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ் டவுன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் இஸ் ஆன்சரிங் வித் ப்ரூட்டல் ரெப்ரஷன், people are being flogged, satyagrahis are made to rub their nose on the ground, a village gujarwala it is being bombed. இந்த மாதிரி பிரிட்டிஷ் பயங்கர மோசமா நடந்துக்குது, ரைட் சார்? இதுக்கு அப்புறம் என்ன சார் ஆச்சு பார்க்கنا பார்க்கலாம். இந்த பீரியட்ல வேர்ல்ட் வார் 1 முடியுது. வேர்ல்ட் வார் முடிஞ்ச உடனே a very humiliating peace treaty was imposed on the defeated ruler of Ottoman Turkey.
ஒட்டோமான் டர்க்கி உலகப்போர் ஒன்றில் தோற்று போயிடுச்சு. தோற்று போன உடனே ஜெயிச்ச பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, அந்த நாட்டோட அரசர் மீது, காலிஃபா மீது, they are putting a very humiliating peace treaty. இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவமானப்படுத்தக்கூடிய பீஸ் ட்ரீட்டியை காலிஃபா, who is காலிஃபா, the முஸ்லிம் ஹெட் ஆஃப் த வேர்ல்டு, அவங்க மதத்தோட தலைவர், அவரை மேலே இப்படி அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு இந்தியன் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அலி பிரதர்ஸ், ஹூ ஆர் அலி பிரதர்ஸ், முகமது அலி, ஷவுகத் அலி, இவங்க ரெண்டு பேரும் தே ஆர் டிஸ்கஸிங் எ மூமெண்ட் வித் காந்திஜி. த மூமெண்ட் கால்ட் அஸ் கிலாஃபட் மூமெண்ட். காந்திஜி என்ன பண்றாரு, ஹி இஸ் கன்வின்சிங் காங்கிரஸ் எதுக்கு, டு சப்போர்ட் கிலாஃபட் மூமெண்ட். சரி, இப்போ இந்த பீரியட்ல தேர் வாஸ் அ ஸ்லைட் டசில் இன் காங்கிரஸ், தேர் வாஸ் அ ஸ்லைட் டிசென்ஷன் இன் காங்கிரஸ். காங்கிரஸ்ல இருக்கிற மாடரேட்ஸ் எல்லாம் தே வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் நவம்பர் எலெக்ஷன்ஸ், 1920 நவம்பர் எலெக்ஷன்ஸ். ஆனால் அதுவே காங்கிரஸ்ல இருக்கிற ரேடிக்கல்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு அண்ட் யாரு, சுபாஷ் சந்திர நேதா போஸ் நேதாஜி, தே வாண்டட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு டைம் ஆச்சு. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுமே தே டிக்ளேர்டு தட் தே ஆர் கோயிங் டு டூ என்ன மூமெண்ட், நான் கோஆபரேஷன் கிலாஃபட் மூமெண்ட். ஸோ காந்திஜி ஜாயின்ட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அண்டர் அ காமன் மூமெண்ட், அண்டர் அ காமன் நம்பர்லா, இன் ஆர்டர் டு ஃபைட் வித் பிரிட்டிஷ் எம்பையர், இன் ஆர்டர் டு ஃபைட் வித் பிரிட்டிஷ் எம்பையர். சரி சார், இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல என்ன சார் நடந்துச்சு, இதை மூணு பாகமாக பிரித்து பார்ப்போம் கண்ணா. எப்படி எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கோயிங் டு பி சோஷியல் எஃபர்ட்ஸ். சோஷியல் எஃபர்ட்ஸ் என்ன சார், டே அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேம் அவுட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், அ லாட் ஆஃப் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் லெஃப்ட் தேர் ஜாப்ஸ், ஈவன் லாயர்ஸ் கேவ் அப் தேர் லீகல் ப்ரொஃபஷன், வக்கீலுங்கெல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு வெளியில் வர்றாங்க சாமி. ஓ அப்புறம் சார், provincial elections were boycotted, யாருமே எலெக்ஷன் அந்த நவம்பர் எலெக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணல, யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா சார், இல்லடா ஒரு குறிப்பிட்ட கட்சி, கட்சி பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இட் வாஸ் அ பார்ட்டி ஆஃப் நான் பிராமின்ஸ், அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எதுக்கு சார், டு கெயின் பொலிட்டிக்கல் பவர் ஃப்ரம் பிராமின்ஸ். பொதுவாக பிராமின்ஸ் தான் பொலிட்டிக்கல் பவரோட இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த அரசியல் பவர், பொலிட்டிக்கல் பவர் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தே பார்ட்டிசிபேட்டட் இன் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ். சரி சார், இது எப்படி சார் முடிஞ்சுது, இன்னும் நீ முக்கியமான விஷயத்தை கவனிக்கல, எக்கனாமிக் எஃபர்ட்ஸை கவனி சாமி. டே இந்த பீரியட்ல அ லாட் ஆஃப் ஃபாரின் கிளாத் வாஸ் பர்ன்ட் இன் பான்ஃபயர்ஸ், இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபாரின் கிளாத் வாஸ் டிஸ்கார்டட் பர்ன்ட் இன் பான்ஃபயர்ஸ். எவ்வளவு தூரம் எரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1921 இந்தியாவோடைய இம்போர்ட், என்ன இம்போர்ட், ஃபாரின் கிளாத் இம்போர்ட் வாஸ் 102 crores, எத்தனை குரோஸ்டா, 102 crores. இதுவே 1922 எத்தனை குரோஸ் ஆச்சு, ஜஸ்ட் 57 crores கம்மியாயிருச்சு, ஜஸ்ட் 57 crores, நெருக்கமா பாதி கம்மியாயிருக்கு. சரி, இது இல்லாம வேற என்ன சார் எக்கனாமிக் எஃபர்ட்ஸ் நடந்துச்சு, ரைட், a lot of businesses were happening in foreign currency, people did not support that, adhe mari a lot of people started wearing khadi, indian textiles, adu konjam konjama valara aarambichathu, idella edhila nadandichu, non cooperation movement la nadakkudhu, idhe mari adha vera enna sir paathom, we looked at how baba ramchandra created awad peasant movement, we looked at how புடேன் ஹில்ஸ்ல அல்லூரி சீதாராம் ராஜு கிரியேட்டட் கொரிலா வார்ஃபேர் மூமெண்ட், அடுத்தது லாஸ்டா என்ன பார்த்தோம், we looked at how plantation workers were struggling with inland emigration act of 1859, இதெல்லாமே நம்ம பார்த்தோமா, ரைட். அதே மாதிரி சௌரி சௌரா இன்சிடென்ட் பத்தி பார்த்தோமா, எப்படி சௌரி சௌரால இன் கோரக்பூர் 1922 கண்ணா there was a clash with police, பீஸ்ஃபுல்லாக சத்தியாகிரகம் நடந்துகிட்டு இருந்துச்சு, டக்குன் இட் பிகேம் வயலண்ட் அண்ட் சம் போலீஸ்மென் வேர் கில்ட். அப்போ காந்திஜி என்ன முடிவு பண்ணுறாரு, ஹி பிலீவ்ட் தட் சத்தியாகிரஹிஸ் நீடட் மோர் ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கால்ட் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ரைட். திஸ் இஸ் அவர்
two parts. Now we are going to the third part. Civil disobedience movement க்கு நம்ம எப்படி progress ஆகுறோம் அப்படிங்கற கணக்கு பார்ப்போம். சரி வா கண்ணா. First எடுத்த உடனே 1920s எது முடிஞ்சிருது? Non cooperation movement முடிஞ்சிருது. Let us go to the period between 1920 to 1930. அது மொட்டையா 1920s னு சொல்லலாமா? 1921, 22, 23, 24, 25 and the period இந்த வருடங்கள்ல காங்கிரஸ்க்குள்ள பயங்கரமான இன்டர்னல் டிபேட் அண்ட் டிசென்ஷன் நடக்குது. என்ன நடக்குது? இன்டர்னல் டிபேட் அண்ட் டிசென்ஷன் சார். அப்படின்னா வா, காங்கிரஸ்ல இந்த பீரியட்ல தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ரெண்டு டைப் லீடரா? எப்படி சார்? ஒன் பர்டிகுலர் டைப் ஆஃப் லீடர் இஸ் கால்ட் அஸ் மாடரேட் லீடர். அனதர் டைப் ஆஃப் லீடர் இஸ் கால்ட் அஸ் ராடிக்கல் லீடர். மாடரேட் லீடர்ஸ் குட் எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் தாசன், மோதிலால் நேரு. சார் மாடரேட் லீடர்ஸ்களை என்ன சார் வேணும்? அவங்க என்ன சார் ஆசைப்படுறாங்க? தே வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொவின்சியல் எலெக்ஷன்ஸ் அண்ட் தே வாண்டட் டு அப்போஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃப்ரம் இன்சைடு தயர் பார்லிமெண்ட். அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் எலக்ட் ஆகி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்க்கணும். எங்க உட்காந்துக்கிட்டு? பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு. இப்போ நீ என்ன என்ன கேட்ப? ஏன் சார் ரவுலட் ஆக்ட் இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு அப்போஸ் பண்ணாங்க, அப்படி இருந்தும் பாஸ் ஆயிருச்சு. அப்ப பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அப்போஸ் பண்ணி என்ன சார் அர்த்தம்? இதுக்கு மாடரேட்ஸ் என்ன பதில் சொன்னாங்கன்னா, they wanted to show that the parliament is not truly democratic. அவங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்க? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், பார்லிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் என்ன காமிக்கணும்? பாரு நான் பார்லிமெண்ட்ல இருந்து அப்போஸ் பண்றேன், நான் அப்போஸ் பண்ணதை நம்ம மதிக்கல, அப்ப அவன் சிஸ்டம் டெமோக்ராட்டிக்கே இல்லை, மக்களாட்சியே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. யாரு? மாடரேட்ஸ். ஓஹோ, அப்ப ராடிகல்ஸ். ராடிகல்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வாண்டட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். என்ன வேணும்? ராடிகல்ஸுக்கு. யார் யார் ராடிகல்ஸ்? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். இவங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு. சரிப்பா, இதுல என்னுடைய மாடரேட் லீடர்ஸ் they were tired of all the mass struggles. இந்த போராட்டம் மேல போராட்டம் பண்ணி பண்ணி they were tired. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணும். எது இல்ல? எலெக்ஷன்ல. எதுக்கு? உள்ள போய் அவனை அப்போஸ் பண்ண. அதுக்கு they formed ஸ்வராஜ் பார்ட்டி. அதுக்கு என்ன ஃபார்ம் பார்ட்டி ஃபார்ம் பண்றாங்க? தங்கம் ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்றாங்க. ரைட். ஸ்வராஜ் பார்ட்டி எதுக்கு? மாடரேட்ஸ் லைக் சி ஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்தது வா. பட் யங் லீடர்ஸ், ஹூ வேர் தி யங் லீடர்ஸ்? ராடிகல்ஸ் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். தே வாண்டட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இந்த பீரியட்ல, இந்த லேட் 1920s. சார் லேட் 1920s-னா டே இப்படி பிரிச்சுக்கோ, எர்லி 1920s-னா 1925-க்கு முன்னாடி. எப்படி எப்படி எப்படி? எர்லி 1920s-னா 1925-க்கு முன்னாடி, லேட் 1920s-னா 1925-க்கு பின்னாடி. எஸ்பெஷலி 1928, 1929 இதெல்லாம் மொத்தமே என்ன சொல்லலாம்? லேட் 1920s-னு சொல்லலாம். World wide economic depression is happening. ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடக்குது, பண வீழ்ச்சி நடக்குது. அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓ அப்படியா சார்? ஆப்வியஸ்லி. ஓடியா? அப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ரைசஸ் ஆர் டிக்ரீசிங், ஃபார்மர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு செல் தயர் ப்ரொடியூஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு பே தயர் டாக்ஸஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு செல் தயர் ப்ரொடியூஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு பே தயர் டாக்ஸஸ். Exports are falling like anything. The economic situation in India was becoming bad. The entire Indian countryside was in turmoil. Sir, turmoil na oru kalavarathile irukudu, ara kalavaram. Turmoil, T-U-R-M-O-I-L, turmoil. Cherikanava இந்த பீரியட்ல ஆல்ரெடி நம்ம 1920s-ல என்ன பண்ணனும்? நான் கோஆபரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் ரன் ஆச்சா? அப்ப பிரிட்டிஷ்ல அங்க எலெக்ஷன் நடக்குது. எங்க எங்க? பிரிட்டன்ல எலெக்ஷன் நடக்குதுடா. அங்க டோரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அது கவர்மெண்டோட பேர் கண்ணா, டோரி இஸ் த நேம் ஆஃப் த கவர்மெண்ட். அப்ப டோரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே அவங்க தேர் ஃபார்மிங் அ கமிஷன். சார் கமிஷன் எதுக்கு சார்? தேர் ஃபார்மிங் அ கமிஷன் தட் இஸ் கால்ட் அ சைமன் கமிஷன் to analyze what, why
non-cooperation movement happened in India. இந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, இனிமேல் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நடக்காம எப்படி இந்தியாவை சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு they are forming a commission under Sir John Simon. And what was the role of the commission? They wanted to suggest changes in the constitutional system in India. இந்தியாவில் இருக்கிற constitutional system, அரசியல் சாசனம், இது functioningல changes சொல்லணும்னு they are forming a group of people, they are forming a commission. சரி, right. Sir, இதில் India, Indian government, Indian constitution, இதோட functioningல தான் sir changes சொல்லணும். ஆமாடா சாமி. அப்போ இதுல இந்தியன் மெம்பர்ஸ் இருக்கணும் தானே, அங்கதான் ட்விஸ்டே. திஸ் கமிஷன் டிட் நாட் ஈவன் ஹேவ் எ சிங்கிள் இந்தியன் மெம்பர். திஸ் கமிஷன் டிட் நாட் ஈவன் ஹேவ் எ சிங்கிள் இந்தியன் மெம்பர். சரி, ரைட். அப்போ இந்த கமிஷன் இந்தியாவுக்கு வருது எப்போ சார்? இன் 1928 when Simon Commission came to India, they were greeted with go back Simon. Simon, வெளியேறு, go back Simon அப்படின்னு எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ரைட்டு சார், பயங்கர பெரிய போராட்டமா சார்? ஆமாடா, பிகாஸ் இந்தியாவில் இருந்தால் அப்போ பெரிய கட்சிங்க ரெண்டு, யார் யார்? காங்கிரஸ், முஸ்லீம் லீக். காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் வேர் யுனைடெட் இன் அப்போசிங் சைமன் கமிஷன். காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் வேர் யுனைடெட் இன் அப்போசிங் முஸ்லீம் சாரி வேர் யுனைடெட் இன் அப்போசிங் கோ பேக் சைமன் மூமெண்ட். சரி, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் 1929 அக்டோபர்? அப்போ இந்தியாவில் இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அப்போ இந்தியாவில் இருந்த லார்ட் இர்வினுக்கு சரி ஏதாவது ஒரு வகையில் இவனுங்களை பேசிஃபை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? They he is trying to pacify. Sir, pacify na edavadu oru vagaila saandhi paduthuradhu thirthi paduthuradhu. Sir, to pacify, Lord Irwin is offering two things: a vague offer of dominion status to India in an unspecified future. Ennikku sollala ana konja naal future la or dominion status tharanukla. Adena sir dominion status, they British control la irukkom ana nammala naamale கொஞ்சோண்டு ஆட்சி பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது, நல்லா கவனி. டொமினியன் ஸ்டேட்டஸ்னால நாட் கம்ப்ளீட் ஃப்ரீடம், இன்னுமே பிரிட்டிஷ் கீழே தான் இருப்போம், இன்னுமே பிரிட்டிஷ் நம்ம நாட்டிலிருந்து லாபம் எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். எப்போ நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்துக்கிட்டா, டொமினியன் ஸ்டேட்டஸுக்கு ஒத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சார்? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்படின்னா என்ன சார்? ரெகுலராகவே பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. உலகத்தில் ஏகப்பட்ட இடத்துல தே ஹேட் அ லாட் ஆஃப் காலனிஸ். அப்போது குறிப்பிட்ட டைம் கொடுத்துறவ என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கண்டக்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அந்த காலனிஸில் இருந்தெல்லாம் போய் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் உட்காந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட அடுத்த வருஷம், அடுத்த கம்மிங் இயர்ஸில் எப்படி எப்படி என்ன என்ன அவங்களுக்கு வேணும்னு பேசுவானுங்க. அவங்களுக்கு இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு லார்ட் இர்வின் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. திருப்பியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து 1929 அக்டோபரில் அப்போ இருந்த ஒரு சூழ்நிலையை சரிப்படுத்துறதுக்காக டு பேசிஃபை எவ்ரி ஒன், லார்ட் இர்வின் இஸ் ஆஃபரிங் அ வேக் ஆஃபர் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் டு இந்தியன்ஸ் இன் அன் அன்ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர். அதே மாதிரி இஸ் ஆல்சோ ஆஃபரிங் எ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். சரிவா, இதே பீரியட்ல என்ன நடக்குதுன்னா, ரேடிகல்ஸ் ஆர் பிகமிங் அசர்டிவ் இன் காங்கிரஸ். ஹூ ஆர் ரேடிகல்ஸ்? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் மாடரேட்ஸ் ஆர் லூசிங் தயர் இன்ஃபுளுயன்ஸ். ஹூ ஆர் த மாடரேட்ஸ்? மோதிலால் நேரு, சி ஆர் தாஸ். சரி சார், அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரேடிகல்ஸ் ஆர் பிகமிங் அசர்டிவ். அப்போ ஜவஹர்லால் நேரு தலைமையில் 1929 டிசம்பர்ல லாகூர்ல ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. எங்க காங்கிரஸ் செஷன்? லாகூர்ல ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. இந்த காங்கிரஸ் செஷனோட முக்கியத்துவம் என்ன சார்? முதல் முதல்ல இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து, எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா பிரிட்டிஷு, எங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் வேணும், வி நீட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண ஸ்வராஜ், பூர்ணம், முழுமை, முழுமையான சுதந்திரம் வேணுங்கிற ஐடியாவை எடுத்து வைக்கிறாங்க. யார் தலைமையில? அண்டர் த பிரசிடென்சி ஆஃப் ஜவஹர்லால் நேரு. எங்க? இன் லாகூர் காங்கிரஸ் செஷன். என்ன பீரியடு? 1929 டிசம்பர். இது இல்லாம இன்னொரு ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, லெட் அஸ் செலிப்ரேட் 26 ஜனவரி 1930 இண்டிபெண்டன்ஸ் டே. சார், இனி இண்டிபெண்டன்ஸே வாங்கல, நீங்க என்னன்னா 19
26 January இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்றீங்க, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? அப்படி இல்லை சாமி, அவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, 1936 January, we will take a pledge for independence. காந்திஜி உட்கார்ந்து யோசிக்கிறாரு. என்ன சார் யோசிக்கிறாரு காந்திஜி? என்ன முடிவு பண்றாருன்னா, இந்தியால பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, இந்த பல தரப்பட்ட மக்களையும் ஒரு சேர் கொண்டு வரணும் இன் ஆர்டர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். அதுக்காக அத்தனை பேருக்கும் தேவைப்படுற மாதிரி நம்ம பல தரப்பட்ட விஷயத்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாரு காந்திஜி. எல்லாத்தோட டிமாண்ட்ஸ், எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான விஷயங்களுக்காக பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினா எல்லா மக்களும் நம்ம கூட நிற்பாங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து என்ன வாங்கிடலாம்? சுதந்திரத்தை சுலபமா வாங்கிடலாம்னு முடிவு பண்றாரு காந்திஜி. சோ இன் 1930 January 31 காந்தி இஸ் ரைட்டிங் எ லெட்டர் டு வைசராய் இர்வின், லார்ட் இர்வின், லார்ட் வைசராய் இர்வின் வெச்சுக்கோ, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. தேர் ஆர் 11 டிமாண்ட்ஸ் இன் இட். அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வேரிடான டிமாண்ட்ஸ், டைவர்ஸான மக்களுடைய தேவைகளை கேட்குது. ஆனால் அதுல ஒரு டிமாண்ட் ரொம்ப முக்கியம். என்ன கேட்கிறாரு? காந்திஜி இஸ் வாண்டிங் அபாலிஷன் ஆஃப் சால்ட் டாக்ஸ். ஏன் சார் சால்ட் டாக்ஸ்? காந்திஜி எப்படி கணக்கு பண்றாருன்னா, சால்ட் இஸ் அ கமோடிட்டி தட் இஸ் பீயிங் யூஸ்ட் பை போத் த ரிச் அண்ட் த புவர். பணக்காரனும் உப்பு போட்டு சாப்பிட்றான், ஏழையும் உப்பு போட்டு சாப்பிட்றான். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஒரு சால்ட்டோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, தட் இஸ் ஷோயிங் த ப்ரூட்டல் ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு நம்புறாரு காந்திஜி. க்ரூரமான ஒரு விஷயமா நினைக்கிறாரு சால்ட்டுக்கு டேக்ஸ் போடுறத. சரி ரைட், இதை எப்படி சார் ஆரம்பிக்கிறாரு? இந்த லெட்டரையே ஒரு அல்டிமேட்டம் ஆக்கிடுறாரு காந்திஜி. இந்த லெட்டரை என்ன ஆக்கிடுறாரு? அல்டிமேட்டம். அல்டிமேட்டம் அப்படின்னா சார், இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி பண்ணல அப்படின்னா, இந்த 11 டிமாண்ட்ஸையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வி வில் ஸ்டார்ட் அவர் டண்டி மார்ச். டண்டி மார்ச்னா என்ன சார்? ஃப்ரம் சாபர்மதி டு டண்டி. காந்திஜியோட ஆசிரமம் எங்க இருக்கு? சாபர்மதி இருக்கு. சாபர்மதி டு டண்டி காந்தி 1930 March 11 என்ன நடக்க ஆரம்பிக்கிறாரு? அவரும் அவர் 78 ஃபாலோவர்ஸும் தேர் ஸ்டார்டிங் டு வாக், நடை பயணமா போக ஆரம்பிக்கிறாரு. அ டோட்டல் ஆஃப் 240 miles, ஒரு நாளைக்கு 10 miles போறாரு. அப்ப மொத்தமா 24 miles காந்திஜி நடந்து போறாரு. சார் இது என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது? ஒவ்வொரு படியா யோசி, படிப்படியா போறாரு. எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. சத்தியாகிரகினா என்ன, சத்தியாகிரகானா என்ன, பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்டிங் எப்படி, சால்ட் டாக்ஸை ஏன் எதிர்க்கிறோம், நம்ம எதுக்கு சுதந்திரம் வேணும், பிரிட்டிஷ் ஏன் என்ன எப்படி நம்மளை வச்சிருக்கு அப்படின்னு பல பேருக்கிட்ட என்ன பண்றாரு காந்திஜி? பேசுறாரு. He is inspiring a lot of people to participate in the civil disobedience movement. அப்போ லார்டு இர்வின் அந்த 11 டிமாண்டையும் மறுத்த போதே என்ன ஆரம்பிச்சிருச்சு? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சார்? டே இந்த சாபர்மதியில இருந்து டண்டிக்கு நடந்தாங்க இல்லையா, தட் வாஸ் த ஸ்டார்ட் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 1930 April 6 காந்தி வயலேட்டட் சால்ட் லா. அப்போ காந்திஜி நடந்து போயிடுறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்றாரு? ஹீஸ் வயலேட்டிங் சால்ட் லா செரிமோனியஸ்லி. சால்ட் லாவை கம்ப்ளீட்டாவே எதிர்க்கிறாரு. அங்க போய் உப்பு காய்ச்சறாரு. டி காந்தி மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற ஏகப்பட்ட லீடர்ஸ் தமிழ்நாட்டுல வேதாரண்யத்துல உப்பு காய்ச்சினாங்க, ஏகப்பட்ட இடத்துல போய் உப்பு காய்ச்சறது பண்ணினாங்க. சார் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் எப்படி சார் நடந்துச்சு சுருக்கமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டே போன தடவை நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல காந்தி என்ன சொன்னாரு? பொறுமையை யோசி, லெட் அஸ் நாட் கோஆபரேட் வித் த பிரிட்டிஷ். British is ruling India because of the cooperation of Indians.
இந்தியன்ஸோட ஒத்துழைப்புனாலதான் பிரிட்டிஷ் கவர்மெண்டே நடக்குதுப்பா. அப்ப அவன் கூட நீ பார்ட்டிசிபேட் பண்ணல, அவன் கூட கோஆபரேட் பண்ணலாம் என்ன பண்ணாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடக்காது, கொலாப்ஸ் ஆயிரும்னாரு. இப்ப காந்திஜி அடுத்த படி என்ன சொல்றாரு, லெட் அஸ் பிரேக் கொலோனியல் லாஸ், அவன் வசதிக்கு அவன் போட்ட சட்டங்களை உடைப்போம்ங்கிறாரு காந்திஜி. அதனால என்ன பண்றாங்க, thousands of people all over India are boiling salt or manufacturing salt. They are going in front of salt factories and demonstrating it. யோசிச்சு பாரு, நீ பெருசா ஃபேக்டரி கட்டி பெருசா சால்ட் பண்ற, நம்மளுக கொஞ்சோண்டு தீயை எடுத்துட்டு போய் வச்சு உப்பு தண்ணிய போட்டு உப்பு காய்ச்சி போராட்டம் பண்றானுங்கடா, எவ்வளவு பெரிய ஸ்லாப் ஆன் தி ஃபேஸ் பிரிட்டிஷ்க்கு. சரி அடுத்தது வா, salt tax was being broken all over India. Tribal people are breaking forest laws. காட்டுக்குள்ள ரிசர்வ்டு காடுகள், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் குறிப்பிட்ட காடுகளுக்குள்ள ட்ரைபல் பீப்புளை பிரிட்டிஷ் அலோவ் பண்ணல. அப்போ இந்த பீரியட்ல ட்ரைபல் பீப்புள் ஆர் பிரேக்கிங் ஃபாரஸ்ட் லாஸ், தே ஆர் கோயிங் இன் சைட் த ஃபாரஸ்ட், தே ஆர் கட்டிங் வுட் அண்ட் தே ஆர் ஆல்சோ கிரேசிங் தயர் அனிமல்ஸ். அவங்க மாடை எல்லாம் மேய்க்கிறாங்க. அடுத்தது என்ன சார் நடக்குது, த பெசன்ஸ் ஆர் ரிஃப்யூஸ் டு பே டாக்ஸஸ், பெசன்ஸ் டாக்ஸஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சவுக்கிதாரி டாக்ஸஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, ரெவென்யூ கட்ட மாட்டேங்கிறாங்க, வில்லேஜ் அஃபீஷியல்ஸ் ஆர் டிசைனிங், லிக்கர் ஷாப்ஸ் ஆர் பீயிங் பிக்கெட்டட் அண்ட் எ லாட் ஆஃப் கிளாத் ஃபாரின் கிளாத் இஸ் பீயிங் டிஸ்கார்டட், எ லாட் ஆஃப் ஃபாரின் கிளாத் இஸ் பீயிங் டிஸ்கார்டட் ரைட்ரா கண்ணா. இந்த மாதிரி நம்மளுடைய சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் படிப்படியா எஸ்கலேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. British is answering with brutal repression. Satyagrahis are being beaten black and blue. A lot of women and children are imprisoned. 1 lakh பேர்கிட்ட கைது பண்ணிட்டாங்க. Around 1 lakh people were arrested. In the period la Gandhiyum Lord Irwinum ukkandu pesuraanga. Lord Irwin wanted civil disobedience movement to stop. Gandhiji wanted release of all political prisoners. வெறும் அறவழியில சத்தியாகிரகம் பண்ணுங்க, பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. வயலன்ஸ் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட், ஆனா வை ஹாவ் யூ அரெஸ்டட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்? ஸோ காந்திஜி வாண்டட் த ரிலீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், லார்ட் இர்வின் வாண்டட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் டு ஸ்டாப். அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தே ஆர் டிசைடிங் எ பாக்ட் கால்ட் அஸ் காந்தி இர்வின் பாக்ட். இந்த காந்தி இர்வின் பாக்ட் எப்படி நடந்துச்சு, என்னவெல்லாம் இதோடைய பேராமீட்டர்ஸ், இதுல லாபமா நட்டமா, அந்த கதையையும் அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்ல, எந்த மூமெண்ட்லடா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல தினசரி மக்கள் இருக்காங்க இல்லையா, எப்படி எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்தது என்ன பார்ப்ப, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மூமெண்ட் வந்து நின்னுது, ஏன், காந்தி இர்வின் பாக்ட்னால. அந்த காந்தி இர்வின் பாக்ட்னா அடுத்து என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம், we are going to look at how this movement progressed all over India. Finally we will look at limitations and last topic, sense of collective belonging. India எப்படி கல்ச்சுரலா பிரிட்டிஷ் காரன் போனவனே தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்குச்சு. இதெல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் பர்டிகுலர் யூனிட் 4th வீடியோ. தேங்க்யூ கண்ணா, சியர்ஸ்.